Hello friends, welcome to Gomathi's Creatives. இன்னைக்கு நம்ம முல்லை பூவை வச்சு சண்டு மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த மாதிரி முல்லை பூவை எடுத்துக்கலாம். நம்ம மொட்டுலேயே கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நூல் எடுத்துக்கலாம். நூல் எடுத்து லெஃப்ட் சைடு மட்டும் டபுளாக மடிச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு நூல் கட் ஆகாமல் நல்லாயிருக்கும். அதனால் டபுளாக மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்ததும் இப்போது இந்த ஜாயின் ஆகிற பார்ட்டில் நம்ம பூ வச்சு ஃபஸ்ட்டு நார்மலாக கட்டுற மாதிரி கட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டு ரெண்டாகவும் கட்டலாம், மூணு மூணாகவும் கட்டலாம். ரெண்டாக கட்டணும் அப்படின்னா அடர்த்தியாக இருக்கும், மூணாக கட்டினா இன்னும் அடர்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டினதும் நூலெல்லாம் டைட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. லூஸ் இருந்துச்சு அப்படின்னா பூ உதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பண்ணிக்கலாம். இப்போ கட்டியாச்சு. இப்போ மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெஃப்ட் சைடு டபுளாக இருக்கு இல்லையா நூல், அதை வந்து இந்த மாதிரி சுண்டு வரலால் இப்படி சுற்றி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பூ எடுத்துட்டு அதோட மேல் பகுதியில் எடுத்துகிட்டு வந்து காம்போட கீழ்ப்பகுதியில் கொண்டு வரணும். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம ஈஸியாக தான் இருக்கும். இப்படி வச்சுட்டு அதோட மேல் பகுதியில் எடுத்து வந்து காம்போட கீழ்ப்பகுதியில் கொண்டு வரணும். நம்ம கட்டினே வர வர இந்த சுண்டு விரலில் இருக்கிற நூலையும் அப்படியே விட்டுனே வரணும். அப்போ தான் கட்ட முடியும். அவ்வளோதான், நம்ம கை வச்சு வச்சு கட்டிக்கணும். அப்படின்னா லூஸ் ஆகாமல் டைட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு ரவுண்டாக வந்துடும். நம்ம மொட்டுலேயே கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஊற்று கட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கட்ட முடியாது. அதால் நம்ம மொட்டுலேயே கட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி மல்லிப்பூலையும் கட்டலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோத்தான், ஃபுல் கட்டியாச்சு. இப்போ நாட் போட்டுடலாம். லாஸ்ட்டாக ஒரு மூணு இல்லைன்னா நாலு நாட் போட்டுடுங்க, அப்போ தான் டைட்டாக நிற்கும். அந்த ரெண்டு மூணு நூலுமே சேர்த்துட்டு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான், டைட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சண்டு மாலை கட்டும் போது நடுவில் நம்ம கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோம் அப்படின்னா பூ உதிரிடும். ரொம்பவே ஈஸியாக கட்டியாச்சு. இது டைம் கூட ஜாஸ்தி நேரம் எடுக்காது, சீக்கிரமே கட்டி முடிச்சிடலாம். பாருங்கள், நாளைக்கு எப்படி பூத்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக கிட்ட கிட்ட கட்டியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோமதிஸ் க்ரியேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.